நான் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலில் வரைக்கும் போய் இந்த இப்படி ஒரு அன்பு கிடச்சி இப்போ நான் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறன்றதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு பாட்டை கேளுங்க, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புஹரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, அரசு மனநல காப்பகம் சென்னை கீழ்ப்பக்கத்தில் இருக்கிறேன்னு. ஸோ என் கூட யார் இருக்காங்கன்னா, மகேந்திரன் தீபா என்ற கப்பல் இருக்காங்க. இந்த உலகமே வந்து அன்பால் தான் இயங்கிட்டு இருக்கு, காதலால் தான் இயங்கிட்டு இருக்கு. காதலால் மட்டும்தான் இந்த உலகத்தையும் சமூகத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம கண் முன்னாடி நிரூபிச்சிருக்காங்க மகேந்திரன் தீபா தம்பதியினர். ஆக்சுவலாக மகேந்திரன் தீபாவும் இந்த அரசு மனநல காப்பகத்துக்கு ஒரு நோயாளியாக தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ தகுந்த சிகிச்சையின் மூலமாக ரெக்கவர் ஆகிட்டு இன்றைக்கி உள்ளுக்குள்ளே தனக்கான துணையை தேடிருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குன்னு ஒரு துணை வேணும், நமக்குன்னு ஒரு ஆதரவு வேணும் அப்படின்றது வந்து இந்த பிரபஞ்சங்கள் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. அது பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், தன்னை நேசிக்கிறதுக்கு தன்னுக்கு ஆதரவாக ஒரு ஜீவன் தேவைப்படுது. ஸோ அப்படி தான் மகேந்திரன் தீபா தம்பதினி வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு காதலால் கைகூடி அது திருமணத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. தமிழகமே அந்த திருமணத்தை கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணா, நிறைய இன்டர்வியூ பேசியிருப்பீங்க, கல்யாணமும் பிஸியில் இருப்பீங்க, ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க. டெய்லி பார்த்தா 4 இன்டர்வியூ இருக்கும், கல்யாண வேலைகள் இருந்திருக்கும். முதல்ல எப்படி உங்களுக்கு இந்த கல்யாண மூமெண்ட்லேருந்து, லவ் சொன்ன மூமெண்ட்லேருந்து கல்யாண மூமெண்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன கேட்க போனால், இப்போ நாங்கள் லவ் பண்ணிவிட்டு தானாக நாங்கள் எங்களுக்கு உள்ள மேரேஜ் பிளான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்காது. இல்லை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க, வீட்டில் இருக்கவங்க பிளான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வந்து இந்த முழுக்க முழுக்க காரணம் வந்து IMS டீம் தான். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் பூர்ணச்சந்திரிகா மேடம், அதுக்கப்புறம் RMO சுமதி மேடம், ARMO சங்கீதா மேடம், இவங்க தான் முக்கிய காரணம். அவங்களும் அவங்க டீமும் தான் வந்து இதை இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மேரேஜை வந்து நடத்துறதுக்கு காரணம் அவங்க தான். இதுக்கப்புறம் மெயினாக நான் வந்து தாங்கிக்க பண்ண வேண்டியது மீடியாவை, மீடியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாருமே எங்கள் ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மா சுப்ரமணியன் சார் நாங்கள் அழைக்காமலே வந்து அவர் வந்து அவரோட பிஸி ஸ்கெடியூலில் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு. சேகர் பாபு சார் வந்தார், தயாநிதி மாதன் சார் வந்தாங்க, வெற்றியழகன் வந்தார், இந்த தொகுதிக்கு ஏற்ற MLA வந்தார். அதனால் நாங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்க. வார்டு மேனேஜராக வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்கு. அதுவும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. லவ்ன்றதே வந்து நிறைய மெமரிஸை சேர்த்து வைக்கிறது தான் காதல். அது எந்த காலத்தில் நீங்கள் வந்து நம்ம ஒரு 50 எடுத்து காதலாலும் சரி, இப்போ லவ் பண்ணுற சீசனாக இருந்தாலும் சரி, நிறைய நினைவுகள் நம்ம சேர்த்துட்டே இருப்போம். நம்ம காதலியோ இல்லை காதலோ அவங்கள பற்றின நினைவுகள் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட இந்த லவ் பண்ண ஜேர்னியில் உங்களுக்குள்ளே மறக்க முடியாத அது இதெல்லாம் நான் வந்து சேகரித்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன குண்டூசி முதல் கொண்டு சேர்த்து வச்சுருப்பாங்க சிலர்லாம். ஸோ உங்களுக்கு இந்த லவ், அந்த காதலிச்ச காலகட்டங்கள் எப்படி இருந்தது? ரொம்பவே, ஏன்னா அந்த பீரியடில் யாருக்குமே தெரியாது. ரொம்ப நாங்கள் வந்து யாருக்கும் தெரியாது தான் வந்து ஹோட்டலுக்கு போவோம், பர்ச்சேஸுக்கு போவோம், பீச்சுக்கு போவோம். ஒரு தடவை தான் பீச்சுக்கு போயிருக்கோம், யாருக்கும் தெரியாதா? யாருக்கும் தெரியாது தான் வந்து பண்ணோம். அது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் த்ரில்லிங், மனசில் வந்து மறக்க முடியாத விஷயங்களாக தான் இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தங்க பார்த்தா கூட என்ன ஆகிடுமோ ஏதோ தெரியாது அப்படின்ற பயம் தான். எப்படி இங்கே வந்து இங்கே படத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? பத்துக்கு தான் போனதில்லை, ஒரே தடவை பீச்சுக்கு மட்டும் போயிருக்கோம். மற்ற தடவைலாம் வந்து ஷாப்பிங் போவோம். இங்கே சந்தை கடைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே எல்லா விதமான விஷயமும் கிடைக்கும். லேடிஸ் ஆர்டிகல் லைக் பேங்கிளு, வந்து பொட்டு, கோல்ஸு, செயின்னு, அதுக்கப்புறம் வாட்சஸ்ஸு, அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். அங்கே அங்கே போயிருக்கோம். அதுதான் வந்து மறக்க முடியாத நினைவு. நீங்கள் வந்து உள்ளே வந்ததே வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த டிப்ரெஷனால தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க நிறையா சொல்லியிருக்கீங்க. எப்போ உள்ளே வந்தீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லேயே வந்தீங்க, எப்போ நீங்கள் உணர்ந்தீங்க அதை நமக்கு தேவைப்படுது, சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு வந்து ஞாபகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இங்கே வந்து அட்மிட் ஆனேன். நான் வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம், என்னால் நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. தூங்காமல் இருந்தேன், ரெஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், அதிகப்படியான கோபம் வந்தது. இந்த மாதிரியான காரணங்களால் தான் வந்து என்னை வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. பட் என்ன ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. வரும்போது என்ன நடந்ததும் ஞாபகம் இல்லை, ஞாபகம் இல்லாம தான் வந்தேன்.
ஃபேமிலியில் யார் யார் உங்கள் வீட்டில்? அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அப்பா வந்து இறந்ததுனால தான் பிரச்சனையே ஆயிடுச்சு. தங்கச்சி பசங்க இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்பா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி பாண்டிங் இருக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும்? என்ன சொன்னப்பனா 13 வயசு வரைக்கும் என்ன நடக்கவே விட்டதில்லை. எங்கள் அப்பா எங்கே போனாலும் தூக்கிட்டே தான் போவார், தூக்கிட்டே தான் வருவார். 13 வயசு 13 வயசு வரையுமே அப்படி தான் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறமா கூட எங்கேயும் என்னை வந்து நடக்க விட்டதே இல்லை. ஒரு பக்கத்து கடைக்கு போனோம்னா கூட அவர் நானே போகிறேன்னா கூட விடமாட்டார். அவரே போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ரொம்ப கேரிங்காக எடுத்து பார்த்துக்கிட்டாரு. நடக்க விடமாட்டார். தோல் மேலே தூக்கிட்டு போவார். எங்கன்னா திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னா தோல் மேலே தூக்கிட்டு போவார். வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி போய் போகும்போது தோல்ல தூக்கிட்டு போவாரு. என்னால நடக்க முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு தோல்ல தூக்கிட்டு போவாரு. அதே போல எனக்கு வந்து வெயில் ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபேன் போட்டு ஃபேன் இது ஓடிட்டே இருக்கும், அஞ்சில் ஓடிட்டே இருக்கும். குளிர்காலம் ஆனாலும் ஃபேன் ஓடிட்டே இருக்கு. எனக்காக எங்கள் அப்பா வந்து ஆஃப் பண்ணவே மாட்டார். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் உட்காந்து விசிறி விட்டுட்டு இருப்பார். அவ்வளோ கேரிங்காக பார்ப்பாரு. ரெண்டு பொண்ணு நீங்கள் செல்லும்? இப்போ நான் தான் ரொம்ப செல்லும். என்ன இது வரையும் என்னை ஒரே வாட்டி கூட ஹர்ட் பண்ணி பேசுனதும் கிடையாது, திட்டந்தும் கிடையாது, செல்லமாக கூட திட்டந்து கிடையாது. அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. கை நீட்டுறது கிடையாது. ஒரு வாட்டி கூட என்னை வந்து அடிச்சது கிடையாது. என் தங்கச்சி அடி வாங்கியிருக்கா, நிறைய பெல்ட்டு அடி வாங்கியிருக்கா, நிறைய அடி வாங்கியிருக்கா. ஆனால் என்ன இது வரையும் அடிச்சதும் கிடையாது, ஹர்ட்டிங்க ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா எப்படி இறந்தாங்க? அப்பா வந்து சாதாரணமாக இறந்துருந்தா எனக்கு இந்த இது தெரிஞ்சிருக்காது. எங்கள் கூட இல்லாமல் அவங்க அப்பா ஃப்ரெண்ட் வீட்டில் போய் தான் இறந்தார். ஒரு நாள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனார், ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு போயிருந்தார். அங்கே போகும்போது நைட் ஆகியும் வரலை. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல, எதுவுமே செய்யலை. அப்போது காலை விடிங்காத்தாலும் ஃபோன் வந்தது, இது மாதிரி அப்பா வந்து இங்கே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஃபோன் வந்தது. அதுவுமே எனக்கு ரொம்ப பெரிய ஷாக். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்லா தானே போனார், ஏன் திடீர்னு என்ன ஆச்சு அவருக்கு, யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியலையேன்ற ஒரு வருத்தம் இன்னமும் கூட என் மனசில். அப்பா எப்படி இறந்துருப்பாரு, யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லை அவரே இறந்துட்டாரா, எதுவுமே புரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இப்போவும் நான் இருக்கேன். இன்னும் எங்கள் அப்பா இருந்ததை என்னால் மறக்க முடியல. அப்பா இருக்கும்போது என்ன பண்ணிட்டு காலேஜ் முடிச்சிட்டீங்க? நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சென்னைக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், சென்னையிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பீரியடில். ஆனால் என்ன ஒன்றுன்னா அப்பா இறக்கக்கூடிய டைம் 10 நாள் எங்கள் அப்பா கூட பேசாமல் இருந்தேன். அது சண்டை போட்டு 10 நாள் பேசாமல் இருந்துட்டேன். நான் லைஃப்பில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், அது வந்து என்னால் மறக்க முடியாது. என்னால் எங்கள் அப்பா கூட கடைசி நிமிஷத்தில் எங்கள் அப்பா கூட பேச முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. அதனாலேயே எனக்கு டிப்ரெஷன் ஆனதுக்கு காரணம் அது ஒன்றும் பேச முடியல எங்கள் அப்பா கூட. எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு என் கூட பேசுமா அப்படின்ட்டு. ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலை. அதுதான் எனக்கு பெரிய மன வருத்தமாக போச்சு. இது எல்லாருக்குமே சாதாரணமாக இருக்கிற ஒரு நிகழ்வு தான். ஒரு உணர்வுகள் வந்து கோவப்படுறதோ இல்லை ஒரு பிடிவாதமாக இருக்கிறதோ வந்து எல்லா மனுஷங்களுக்குமே இருக்கிற விஷயந்தான் அது. ஆனால் நீங்கள் ஏன் அதை உங்களுக்குள்ளே போட்டு அதை எப்படி நீங்கள் இது நமக்கு அதிகப்படியான பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு எப்போ உணர்ந்தீங்க? எப்போ நீங்கள் தேவைப்படுறது உங்களுக்கு சிகிச்சை? இது இந்த விஷயத்தை யோசித்து யோசித்து நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பேன், சாப்பிடாமல் இருப்பேன், இருட்டு ரூம்லேயே அடைஞ்சு கிடப்பேன். யார் என்கிட்ட வந்து பேசினாலும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு கதவை அடைச்சிப்பேன். ஏன்னா இங்கே இறக்கும்போது எங்கள் அப்பாக்கிட்டே நான் பேசலை, மற்றவங்கிட்ட மட்டும் பேசி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு கதவை அடைச்சிட்டு எதனா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா தூக்கி விசிறடிச்சிடுவேன். இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, சில விஷயங்கள் ஞாபகமே இல்லை. நீங்கள் உள்ளே இருக்கீங்க, நாங்கள் வெளியே இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வந்து உணர்ந்துட்டீங்க நமக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் உணர்றீங்க. இப்போ நாங்கள் அதை உணராமல் இன்னும் வெளில ஜாலியாக சுற்றிட்டு வரோம். எங்களுக்கு அந்த டிப்ரெஷன் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே உள்ளே வந்துட்டீங்க, உள்ளே வரும்போது இவர் வந்து இங்கே டேக்கர்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு.
அவர் சொன்னார், எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு தீபாவை அப்படின்னு சொன்னார். அந்த சம்பவம் என்ன, நீங்கள் என்ன சொன்னீங்க, முடியாதுன்னு சொன்னீங்களா? அதை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சா இல்லை சுத்தமாக வருமான விருப்பமே இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்லை, பிடிச்சிருந்தது. அவரை வந்து அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவரு. நான் ட்ரை பண்ண ஃபோன் நம்பருக்கு, ஃபோன் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. சரி சரி, பேச முடியல. மறுநாள் வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஏன் சுவிட்ச் ஆஃப் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏன் இப்படி சொன்னீங்க, எதுக்காக பார்த்த உடனே இப்படி கேட்டீங்கன்னு கேட்கலான்ட்டு தான் நான் வந்து ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணேன். அது கிடைக்கல, அதனால நேர்லேயே கேட்டுட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரில் கேட்டேன். அதை ஒத்துக்கல, நான் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அப்புறம் நான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். நான் திரும்பி வருவேன்னு எதிர்பார்க்கல. வீட்டில் கொஞ்சம் சில ப்ராப்ளம்னால திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நானே தான் வந்து நானே செல்ஃப் அட்மிட் ஆனேன். வந்து இங்கே ஒரு ஜாபுக்காக தான் வந்தேன். இங்கே சோஷியல் ஒர்க்கர் மேம் சுமதி மேம் இருக்காங்க, அவங்க கையில் வந்து நான் கேட்டிருந்தேன், இது மாதிரி என்னால் வீட்டில் ஸ்டே பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இங்கே வந்து ஆஃபியோ உமன்ட்டு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்படி வந்து தான் சேர்ந்து இப்போது ஜாப் கிடச்சதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காலம் இருந்தீங்க நீங்கள்? 1 இயர் இருந்தேன் ட்ரீட்மெண்ட்டில். பட்டு க்யூர் ஆனது ஒரு 10 டேஸ்லேயே க்யூர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்டாஃப்ஸ் கூட ஸ்டே பண்ணி ஒரு ஃப்ரீடமாக தான் இருந்தேன். அவங்க காட்டின அன்பு, அவங்க காட்டின பதிவு, கொஞ்சம் மற்ற பேஷண்ட்டை விட என் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக உள்ளே வந்தீங்க, 10 டேஸில் க்யூர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது? ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்க்குற உள்ள தன்னோட கட்டுப்பாடை மீறி அல்லது மனநிலையை ரொம்ப வந்து வெளியே எக்ஸ்போஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக வரோம் நம்ம உள்ள, நம்மளே இன்னும் திரும்ப ஒருத்தவங்க சர்வீஸ் பண்ணுறோன்ற போது அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இவங்க வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுது, நம்மளால் பண்ண முடிஞ்சது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பட்டு பேஷண்ட்டுக்கு நேரடியாக போய் ஹெல்ப் பண்ணது கிடையாது. பட்டு ஸ்டாஃப்ஸு டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கறது, எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மாத்திரை வாங்கி முடியாதவங்களுக்கு, எழுந்துக்க முடியாதவங்களுக்கு, ரொம்ப முடியாதவங்களுக்கு டேப்லெட் நானே கொண்டு போய் கொடுக்கறது, அதை மாதிரிலாம் ஒர்க் பார்த்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, மனநிறைவாக இருந்தது. ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க, திரும்ப வீட்டுக்கு போகும்போது என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு வீட்டுக்கு போகும்போது? தங்கச்சி அக்செப்ட் பண்ணிக்கல, என்னோட சிஸ்டர் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. நான் வந்து இங்கே இருந்தாக்கா அவங்க போயிடுவாங்க வெளியேன்ற மாதிரி. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கு, நான் வெளியே போயிடுவேன்ற மாதிரி பேசினாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது, நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு நானே வெளியே வந்துட்டேன். யாருமே இல்லை நமக்கு, நம்மளுக்கு தோணிட்டு வீட்டோட கண்டிப்பா நமக்குன்னு யாரும் இல்லை. சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தமாக உழைச்சி சம்பாரிச்சு நம்மளை பார்த்துக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தது. அதை வச்சு தான் நான் வெளியவே வந்தேன். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட இடத்துல வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையை வேணாம் நமக்கு ஒரு இடத்துல முடிச்சிக்கலாம் வாழ்க்கையை அப்படின்னா தோணியிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் உங்களுக்கு தோணுச்சா, இல்லை இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சா உங்களுக்கு? சில டைமில் தோணி இருக்கும், நம்ம வந்து இந்த லைஃப்பில் இருக்கக்கூடாது, நம்ம இல்லாமல் போயிட்டாலே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ட்ரைவும் பண்ணியிருக்கேன். பட் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன். சிரிச்சுட்டே சொல்றீங்க, ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கனவு கிடைச்சிருப்பாரு உங்களுக்கு? கண்டிப்பா இல்லை, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இருக்கக்கூடாது, எனக்கு வந்து கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எந்த ஒரு வாழ்க்கையிலுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. இவரு கேட்டப்போ அதே தான் நான் பதில் சொன்னேன், எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிடையாது, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க மக்கள் வாழ்க்கையை வாழணும் போது ஏதோ ஒரு பாயிண்ட் நம்பிக்கை கொடுத்துருக்கோம், இதுக்காக நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு. அவங்களுக்கு அது எப்போ என்னோட அப்பாவோட பாசத்தை இவர் மூலியமாக பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் எங்கள் அப்பா வந்து எப்படி என்னை வந்து
ரொம்ப விட்டு கொடுக்காம ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு. அந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு பிடிச்ச ஃபுட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாரு. என்ன பிடிக்கும் ஃபுட்டு? அதுக்கான சூழல் இருக்காதுல்ல உங்களுக்கு? என்னப்பா வெளியில குட்டி போய் வாங்கி தருவாரு? இல்ல, யார் மூலமாவது கொடுத்து அனுப்புவாங்க. ஓ, புரியல, எப்படி இவர் வெளியில இருப்பாரு? அவரு வெளியில இருப்பாங்க, யார் மூலமாவது கொடுத்து அனுப்புவாங்க. அது எனக்கு வந்து சேர்ந்துடும். சரி, நீங்க லவ் பண்றீங்க, நம்ம ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்றோம்னாலே வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாமே தெரிஞ்சிடும், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிடும், ஏய் அந்த பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணு இது பண்றாங்க சொல்லிட்டு. நீங்க இவ்வளவு பெரிய கேம்பஸ்ல எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நீங்க யாருக்கும் தெரியாம எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இல்ல, நாங்க எதுவரையும் நேர்ல சந்திக்கும் போது டேக்கர்ல இருக்கும்போது பேசியிருக்கோம், பட் நாங்க லவ் பண்றோம்ன்றது யாருக்குமே தெரியாது. அதான் எப்படி மெயின்டெய்ன் பண்ணீங்க கேக்குறேன். ஏன்னா அப்ப நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலையே, அவரை அக்செப்ட் பண்ணிக்கல. அங்கேயுமே யாருக்குமே தெரியாது நான் லவ் பண்ற விஷயம், யாருக்குமே தெரியாது. இப்போதான் டூ மந்த்ஸ் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன், அதனால யாருக்கும் தெரியாது. டூ மந்த்ஸ் தான் நாங்கள் வெளியே போகிறது வர்றதெல்லாம் இப்போதான், அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. அப்போ நாங்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் லேட்டாக வருவோம், டைம் மாத்திரைக்கு டேப்லெட் எடுத்துக்க கொஞ்சம் டைம் தவறி போவோம். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க ஏதோ இது, ஏதோ ரெண்டு பேருக்கு ஒரே டைம்ல மிஸ் ஆகுது அப்படின்னு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க உள்ள அது எனக்கு தெரியல, பட் டைரக்டர் மேடம் கூப்பிட்டு பேசினாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி மகேந்திரன் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுறேன் மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சொன்னாங்க, எனக்கு வந்து நானே வந்து ஒத்துக்கல ஃபஸ்ட்டு சொன்னாங்க. சொல்லுங்கள் என்ன யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாக்கிட்டையும் பேசினாங்க. ஓ சரி, எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் தான், நீங்கள் பண்ணி வைக்கிறதுனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா தான் மேடமும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அவங்க டைரக்டர் மேடம் ஓகே சொன்னதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் அவங்க தான் இருந்தாங்க. அவங்க என்ன, ஏன்னா இது வந்து இந்த மென்டல் இன்ஸ்டியூட்டில் இது வரையுமே மேரேஜ் நடந்ததும் கிடையாது, இப்படி ஒரு ஸ்டோரியும் இல்லை, நடந்தது கிடையாது, இனிமே நடக்குமானும் தெரியல. பட் இது வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடவுள்பட்டேன். ஸோ ஆக்சுவலாக இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஹிஸ்ட்ரிலேயே வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேர் வந்து கப்பலாக மாறி இருக்காங்க. ஸோ அஸ் அ டைரக்டராக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆக்சுவலாக லவ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இந்த உலகமே வந்து ஸ்டேபிளாக நின்றோம், பட் சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, அவங்களை எப்படி? இப்போ நீங்கள் சொன்ன அதே கருத்து தான், எல்லாரும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றது தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர, மற்றபடி வந்து திருமணத்தினால வந்த அந்த மிக மிகப்பெரிய அந்த மிக நிறைய வேலை அதெல்லாமே கூட வந்து அவ்வளோ அயற்சியாக தெரியல. பட் வந்து த ஸ்பாட்லைட் வில் பி ஆன் தெம், அது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி மானிட்டர் பண்ணி பண்ணுறதுக்கு ஆஸ் எ ஃபெசிலிட்டேட்டர் நாங்கள் இருக்கோம். அதனால் அது ஆனால் வந்து இது வந்து ஒரு நாள் கல்யாணத்தில் முடிஞ்சு அனுப்பிட்டு நம்ம வேலை முடிஞ்சுதுன்ற கதை கிடையாது. தொடர்ச்சியாக தினசரி வார வாரம் வந்து வி வில் பி அப்சர்விங் அண்ட் வில் பி ரிவ்யூவிங் ஆல்சோ. இல்லை, அவங்க லவ் பண்ணிட்டு ஸ்டேஜில் வந்து இவங்க லவ் பண்ணிட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும்பொழுது ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசியிருப்பீங்களா? பொதுவாக வெளியில் நடக்கும்போது பிரச்சனையே இருக்கும், ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணாங்க கூட ஏன்பா லவ் பண்ணுற பண்ணாத, அதே பிரச்சனை நானும் தான் பண்ணேன். அதே பிரச்சனை நானும் வந்து கூப்பிட்டேன், கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டோம். நிறைய விஷயம் இந்த நிர்வாகம்னா அதில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு எல்லாரும் விருப்பப்படுவோம் இல்லையா, இது என்னடா அது புது பிரச்சனை அப்படின்ட்டு நினைப்போம். அதனால கண்டிப்பாக சொன்னேன், டைம் கீப் அப் பண்ணோம், இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தேன். அது காதல் தானே, அது அதே மாதிரி இருந்தது. திருப்பி ஒரு டூ வீக்ஸ் கழித்து என்கிட்ட வந்த நியூஸ் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்புகிறாங்க மேடம். ஆ, வாட், வெட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு பேசிட்ட பிறகு நான் வந்து ஒரு நம்பிக்கை வந்துட்ட பிறகு எஸ்
வெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்ற பிறகுதான் வந்து, அதாவது ஒரு பிளான் வாங்கல்ல, எந்த வித பிளானும் இல்லாமல் ஒரு ஒரு சிந்தனை மட்டுமே பண்ணணுன்ற அந்த சிந்தனைக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய உதவியான எல்லாருக்கும் வந்து இந்த இது மூலமாக நன்றியும் சொல்லிக்கலாம். ஹெல்ப் ஜஸ்ட் கெப் போரிங்க, எல்லாரும் அவர்களால் முடிந்த அளவு சின்ன அந்த கரண்டியிலேருந்து அந்த இது வரைக்கும் தாலியில் எம்எல்ஏ சார் ஸ்பான்சர் பண்ண தாலியிலேருந்து கொடுத்த அந்த வீடு வாடகை பிடித்து கொடுப்பது, அதுக்கப்புறம் பாத்திரம் பண்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் வந்து ஏதோ ஒரு ஸ்பான்சர் எங்கள் பின்னால் இருந்தாங்க. அந்த எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு நல்ல ஒரு தாட் இல்லையா, அதுக்கான வந்த அந்த ஹெல்ப் தான் ரொம்ப என்னை நெகிழ வைத்தது. ஸோ நீங்கள் வந்து இவங்களை இண்டிவிஜுவலாக இருக்கும்போதே நீங்கள் தான் ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அவங்கள, உள்ளே வந் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் தான் அவங்கள விட நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்க ரெண்டு பேரை பற்றியுமே. ஸோ அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி அவங்களோட பேசியிருப்பீங்க நீங்கள், இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சாக இருந்தது? நான் மட்டும்தான் பார்த்தேன்றதெல்லாம் வந்து இல்லை, அப்படி கிடையாது. இட்ஸ் அ டீம் ஆஃப் டாக்டர்ஸ், டாக்டர் ஸ்டாஃப் நர்சஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வாலண்டியர் எவ்வளோ பேர் வராங்க, சைக்காலஜிஸ்ட் பார்க்குறாங்க, மற்ற கேடர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்ப்பாங்க, இவ்வளோ கேர் தான் டாக்டர்ஸில் இருந்தவங்க தான். வந்தபோது ப்ராப்ளம் இருந்தது, ஒரு நல்ல விஷயம் பற்றி பேசும்போது அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு குறை இருந்தது. எல்லாருக்கும் தங்கத்தில் ஒரு குறை இருந்தால் கூட அது பெருசாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு சின்ன ஒரு குறை, விச் தேவர் நாட் ரெஸ்பான்சிபிள் இல்லையா. அந்த இல்னஸ் இருந்தது, அந்த இல்னஸை விட்டு இப்போ ரிக்கவர் ஆகிட்டே இருக்காங்க. அது அந்த நான் சொன்னேன் இல்லையா, தினசரி ரிவ்யூ பண்ணுவோம், வார வாரம் பார்ப்போன்றதுக்கான காரணங்கள் வந்து இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா வந்து இது ஒரு கனவு மாதிரி, அந்த கனவு வந்து நினைவாயிடுச்சு. அந்த நினைவை வந்து இன்னும் நல்லபடியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான கேரு கன்சர்ன், ஒரு அக்கறையான ஒரு பார்வை, அவர்களுக்கான அந்த ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கணுன்றத அந்த இதெல்லாமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நான் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலில் வரைக்கும் போய் இந்த இப்படி ஒரு அன்பு கிடச்சி இப்போ நான் ஒரு லைஃப் லீட் பண்ணுறன்றதே ரொம்ப பெரிய விஷயம். நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு அதுதான் பயம் வந்து என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுருப்போம். அம்மா பேசுனீங்களா மேரேஜ்? ஆ பேசிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க கிட்ட நான் பேசினப்போ வந்து வேலூர்ல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். ஓ சரி சரி, நீங்க போய் கூட்டிட்டு வரணும். வரேன்னு சொல்லிருக்காங்க. என்னோட மேரேஜ் வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், பாத்துருக்காங்க. அது நான் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணல, அவங்களை என்ன ஃபீல் பண்ணாங்க பார்த்தாங்களா என்னன்னு கான்டாக்ட் பண்ணல. கண்டிப்பா வந்து உள்ள வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க, நம்ம இங்கிலீஷ் கண் பார்க்க வேண்டிய கல்யாணத்தை இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்து கொண்டாடிக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களாமே அப்படியா? நான் பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப கோவம். இவர் என்ன நான் குழந்தையா இருப்பேன்னு சொல்றாரு, ஆனால் எப்பவும் எப்பவுமே கோவமாகவே இருக்காரு, முகமே கோவமாக இருக்கு, ஆனால் நான் குழந்தையா இருப்பேன் ஜாலியாக நான் அப்படின்றாரு. அப்படியெல்லாம் இல்லை, கோவம் நிறைய வரும், எனக்கு அதை விட அதிகமாக வரும். ஓ கோவம் வந்து கோவம் வந்துருச்சுன்னா ஒரு நாள் கோவம் வந்துச்சுன்னா இந்த ஒரு பாட்டை கேளுங்க, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு. இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன், எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு. பெண்ணே பெண்ணே பூங்காற்றை அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூவோடு அசையாமல் தேனை ருசிக்க வேண்டும், அட உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. வாழ்க்கைன்றது வந்து விட்டு கொடுத்து போறதுதான், அது யாராலுமே சரி, நண்பர்களாலும் சரி, நம்மளோட வாழ்க்கை பங்காளிகளும் சரி, இந்த கோபத்தை நீங்க எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, அதில் விட்டு கொடுத்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க? இல்லை, காம்ப்ரமைஸ் வந்து சில நேரத்தில் எனக்கு வராது, ஏன்னா என்னோட சுபாவமே அப்படின்னு தான்.
அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஒரு கோமன் ஒருத்தர் மேலே வந்துருச்சுன்னா எனக்கு அது ரொம்ப நாள் இருக்கு. அது என்னோட ப்ராப்ளமாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அது எங்கள் அப்பாவோட விஷயத்துலேயே வந்து நான் பேசாமல் தானே இருந்துட்டேன். கடைசி நிமிஷம் வரையும் அவர் கூட பேசாமல் இருந்துட்டேன். அதை தான் நான் எப்படியாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். பட் என்னால் முடியல. அந்த கோவம் வர நேரத்தில் வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எனக்கு டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை சின்ன வயசுல இருந்து. அது அப்பாவுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன அந்த மோட்டிவ்ல அந்த லைன்ல தான் கூட்டிட்டு போனேன். என்னோட ஆசை சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு டீச்சிங் லெவல்ல நான் பிளஸ் டூ முடிச்ச உடனே நான் படிச்ச ஸ்கூல்லே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்கேஜி கேஜிக்கே டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங்ல அப்படியே சென்ட் மேரிஸ் டீச்சர் ட்ரைனிங் மானியம்பாடியில் டீச்சர் ட்ரைனிங் எடுத்து செகண்ட் டிகிரி டீச்சர் ட்ரைனிங். அப்படி தான் என்னை வந்து எங்கள் அப்பா என்னோடய சின்ன வயசு ஆசையை அக்செப்ட் பண்ணி கொண்டு போனார். கொண்டு போய் சேர்த்து விட்டார். அங்கேயே நான் டீச்சிங் செகண்ட் கிரேட் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணேன். எம்ஏ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஎட் பிஎட் பாரத் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் படித்தேன். என்ன எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங். என்னோட ஆசைகளுக்கு என்னோடய கனவுகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பார். கண்டிப்பாக மகேந்திரன் இருப்பார், உங்களுக்கு அப்படி தான் இருப்பார். நீங்கள் ஆனால் மகேந்திரண்ணா இன்னொரு விஷயம்னா, இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து மெயின் பிரச்சனை என்ன இருக்குன்னா, லவ் பண்ணுற பையனோ பொண்ணோ தான் பிரச்சனையாக இருப்பாங்க. அதாவது அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும் அப்படின்றது. பட் அதை தாண்டி இன்னொரு விஷயம்னா, இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணிக்க வந்து ஜாதி மதம் அப்படின்ற ரிலேஷன் அதை வந்து பெருசாக வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஒரு காதலுக்கு வந்து ஜாதியவோ மதத்தையோ தடையாக தான் பார்த்துருக்காங்க. உங்களோட காதலுக்கு அந்த மாதிரி எதுவும் தடைகள் இருந்தது அவங்களுக்கு?